வெல்கம் டு டேஸ்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் பீஸா. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பிடிக்கிற பீஸா. அதுக்கு தேவையான பொருட்கள் பீஸா செய்ய இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஈஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சுகர். இது ரெண்டும் கலக்கும் போது நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ வார்ம் மில்க் 1 கிளாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ பீஸா செய்ய நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். 1.5 கப்பு மாவு போட போகிறேங்க, ஏன்னா நான் 2 பீஸா செய்ய போகிறேன். கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலந்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீஸாக்கு பீஸாவில் வேலையே இந்த மாவு பிணைஞ்சி 1-20 மினிட்ஸ் வச்சிடுறோங்க. டபுள் ஆகணும், நம்ம பிணைஞ்சி வச்ச மாவோட டபுள் ஆகணும். அது வரைக்கும் தான் தேவை. இதே ஈஸ்ட்டை நீங்கள் சுடுதண்ணிலேயே வச்சுக்கலாம். பாலில் ஊற்றி ஆக்டிவேட் பண்ணும் போது நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வீட்டினால இப்படி வருது, மைதாவில் வந்து செய்யலாம், ஆனால் வீட்டில் செஞ்சால் ஹெல்த்தி இல்லையா, அதனால தான் நம்ம வீட்டில் செய்கிறோம். அதுக்கப்புறம் கார்னிஷிங் ஒர்க் தான், நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஆனால் பார்க்குறது பன்னீர் ஸ்வீட் கார்ன் பீஸா. வந்து டஃப் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், பிணைஞ்சி எடுத்து வச்சாச்சு. இந்த மாவை வந்து என்ன பண்ணேன்னா டபுள் ஆகும். இதை கொஞ்சம் நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வெட் கிளாத் வச்சு கவர் பண்ணி 1-20 மினிட்ஸ் வைக்க போகிறோம். பாருங்கள், நம்ம 20 மினிட்ஸ் வச்சது வந்து நல்லா டபுள் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து இன்னொரு தடவை நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி பண்ணிக்கணும். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டாக இருக்கும். நான் இப்போ நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணுவோம், பீஸா கேங்கல் டபுள் எடுத்து 2 டிவைட் பண்ணிக்க போகிறோம். பீஸாக்கு நல்லா ஆயிலெலாம் தடவிட்டு என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி நல்லா உள்ளார அப்போதான் புஸ்ஸுன்னு வரும். செஞ்சுட்டு ஒரு தடவை மறுபடியும் அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேனில் வைக்க போகிறோம் பீஸாவை. பார்த்தீங்கன்னா கையிலே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ பேனில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டாக இருக்குங்க. நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லா இடமும் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், லைட்டாக ஆட்டாக இருக்கு இல்லையா கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அந்த பேஸ்க்கு கையிலேயே இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. வந்துட்டு இந்த இடம் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம சாஸ் இதெல்லாம் ஊற்றும் போது கரெக்டாக உள்ளே நிற்கும். அழகா இப்படி நீட்டாக இங்கே பார்த்தீங்களா பீஸாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபோர்க் எடுத்து நல்லா எல்லா இடமும் ஈவனாக வேகிறதுக்காக இந்த மாதிரி ஹோல் போட்டணும். பாருங்க, இந்த மாதிரி அழகாக எல்லா இடமும் ஃபோர்க் வச்சு நல்லா பண்ணிவிட்டு அடுத்து சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட வேண்டியதான். பீஸா சாஸ் இது வீட்டில் செஞ்சது. நீங்கள் அடுத்த கமெண்டில் வந்து நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். பீஸா சாஸ் நிறைய போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹோம்மேட் தான், அதனால் பயப்பட வேண்டியதில்லை.
இந்த கார்லிக்லாம் மேலே தெரியுற மாதிரி பாருங்க, இது சூப்பராக இருக்கு. இதுதாங்க பீஸாவில் முக்கியமான ஸ்டேஜ், நல்லா ஈவனாக. இப்போ நான் சீஸை, மொசரெல்லா சீஸும் செடார் சீஸையும் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்த பீஸா சாஸ் போட்டுக்கோங்க. அடுத்த கோட்டிங் வந்து சீஸ், நல்லா போடுங்க சீஸ், சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் வாங்கும்போது வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது ஒரு ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா, அது ஒரு தனி டேஸ்டே இருக்கு. இப்போ நம்ம வந்து சீஸ் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி பீஸாக்கு இப்போ மேக்கப் பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு கேப்சிகம், கிரீன் கலர் கேப்சிகம், எல்லோ கலர் கேப்சிகம். இப்போ நம்ம சீஸ் போட்டாச்சு, கேப்சிகம் வச்சாச்சு, இந்த ரெட் கலர் கேப்சிகம் இருக்கு, ரெட் கலர் பண்ணலாம். ஸ்வீட் கார்ன் அங்கங்க அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியதுதான். நமக்கு பிடிச்சதாங்க, என்ன வேணாலும் இதில் போட்டுக்கலாம். ஹோம் மேட்ங்கிறனால நமக்கு ஈஸியாக நமக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும் எல்லாம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் வச்சாச்சு. அடுத்தது பன்னீர் பீஸ், இவங்க தான் இந்த பீஸாவோட சீஃப் கெஸ்ட். இப்போ அடுத்தது ஆலிவ்ஸ், பிளாக் ஆலிவ்ஸ், கிரீன் ஆலிவ்ஸ் ரெண்டுமே இருக்கு. அழகாக இருக்குல்லங்க பார்க்கறதுக்கே, சூப்பராக இருக்குல்ல, நீங்கள் தான் சொல்லணும். அடுத்தது ஆனியன், பீஸா வைக்கிறது முன்னாடி நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பீஸா பிளேட்டை வச்சிடலாம். சுடும் பார்த்து வைங்க, கவனமாக ஹேண்டில் பண்ணணும். கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு டபுள் சைட் பேக் பண்ணுற மாதிரி வச்சுட்டு 2:30 அவ்வளோதான். இன்னும் 15 மினிட்ஸில் பீஸா ரெடி. ஆல்மோஸ்ட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. பீஸா வாசம் சூப்பராக தூக்குதுங்க. இன்னும் 5 மினிட்ஸில் சுட சுட சூப்பர் ஹோம்மேட் பீஸா ரெடி ஆக போகுது. பீஸா ரெடி, அழகான பீஸா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டேஸ்டான ஹோம்மேட் பீஸா ரெடி. அப்படியே செமையாக இருக்குங்க வாசம், அப்படியே சீஸியாக இருக்கு. ஹெல்த்தியான பீஸா சாப்பிட்டு பாருங்க. ஓவன் இல்லையே நீங்கள் கவலைப்பட வேணாம், நம்ம கடாயிலையும் கடாய் பீஸா செய்ய போகிறோம். ஈஸியாக நார்மல் பிளேட்டுங்க, நார்மல் பிளேட்டில் அதே சேம் மெத்தட் தான். அதில் கிரீஸ், பட்டர் கிரீஸ் பண்ணியிருக்க மாதிரியே பண்ணி நம்ம எல்லாம் என்னென்ன ப்ரொசீஜர், என்ன அதில் என்ன சீஸ் போட்டு என்ன அப்ளை பண்ணோமோ அதெல்லாம் அப்படியே பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கடாயில் வந்து நல்லா சால்ட்டு போட்டு ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்து நான் இப்படி மூடி வச்சுருக்கேன். இது மேலே நம்ம வந்து பீஸா வைக்க போகிறோம். 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் உப்பு போட்டு அழகாக அப்படி வச்சுருக்கோம். ஈஸியாக சூப்பராக பேக் ஆகிடும் பாருங்கள். இப்போ இதை எடுத்து கவனமாக வைக்கணுங்க, சட்டி சூடாக இருக்குது, பயங்கரமாக பத்திரமாக வச்சுட்டு நம்ம அப்படியே கவர் பண்ணிட போகிறோம். 15 மினிட்ஸ் வந்து, 15 to 20 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். கடாய் பீஸாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. 20 மினிட்ஸ் வச்சாச்சு. பார்த்து ஹேண்டில் பண்ணோம் இது எடுக்கும் போது மட்டும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவன் பீஸாவும் ரெடி ஆகிடுச்சு, கடாய் பீஸாவும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் ஓவன் இல்லைன்னு கவலைப்படாமல் வீட்டிலே அழகாக கடாயில் கூட சூப்பர் பீஸா செய்யலாங்க.